நேர்கள் இணைந்திருப்பது மெகா அதிரடி டிவியின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய தலைப்பு செய்திகள். நாற்பத்தி மூன்று வருடங்களில் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஏற்பட்ட பெருமாற்றம். அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என மஹிந்த ராஜபக்ச கூறிய கருத்தை நிறைவேற்ற வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் விவரம் வெளியானது. தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட 24 முக்கிய வேட்பாளர்களின் பெயர் விவரம் வெளியானது. மக்களால் நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 25 தமிழர்கள். ஐந்து லட்சம் விருப்பு வாக்குகளை பெற்று மஹிந்த ராஜபக்ச வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள் இடம்பெறுகின்றன. நாற்பத்தி மூன்று வருடங்களில் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஏற்பட்ட பெருமாற்றம். இலங்கை அரசியல் வரலாற்றில் 43 வருடங்களின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 1977 பின்னர் தனி கட்சியாக 145 ஆசனங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது. நடந்து முடிந்த பொது தேர்தலில் 68,53,693 வாக்குகளை பெற்றுள்ளது. இது மொத்த வாக்குகளில் 59.09% அதற்கமையா 128 ஆசனங்களை பெற்றுள்ளது. பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் பொதுஜன பெரமுன கட்சி தேசிய பட்டியல் ஊடாக 17 ஆசனங்களை பெற்றுள்ளது. மொத்தமாக 145 ஆசனங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என மஹிந்த ராஜபக்ச கூறிய கருத்தை நிறைவேற்ற வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என மஹிந்த ராஜபக்ச கூறிய கருத்தை நிறைவேற்ற வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று தமிழ் மக்களின் அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறிய கருத்தை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் 13வது திருத்தத்தை சீர் செய்வது அல்லது மாற்றியமைப்பது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பேசியிருந்தால் 13வது திருத்தம் எமது பிரச்சினைக்கு தீர்வல்ல என்பதில் தொடர்ச்சியாக உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் அதில் செய்யப்பட்ட சில முன்னெடுப்புகள் அதை மாகாணத்தை அழகாக வைத்து அதிகாரத்தை பகிர்வு செய்யப்பட்டதும் மாகாணங்கள் இணையக்கூடிய வகையில் அங்கே இடம் இருக்கின்றதும் மிக முக்கியமான விடயமாகும். ஆகையால் 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுக்கு எழுத்தில் 3 தடவை வாக்குறுதி கொடுத்துள்ளார். அந்த வாக்கை மீறுவதற்கு முயற்சி எடுக்க மாட்டார் என்பதற்கு அப்பால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் வேண்டுமென அதை நாங்கள் வலிமையாக வலியுறுத்துகின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார். 10 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு முழுமையான தீர்வு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து
யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு பல நாடுகளின் உதவியை பெற்றிருந்த போதிலும் 10 வருடங்களின் பின்னர் அதை செய்யாது இருப்பது சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறுகின்ற செயல். ஆகையினால் இந்த அரசாங்க காலத்தில் அதை செய்ய வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் என்பதை தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என அவர் கூறியுள்ளார். அதே நேரம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இந்த அரசாங்கம் சாதாரண வெற்றியை பெற்றிருந்தால் வேறு யாருடனும் கூட்டு சேர்வதற்கான தேவை இருக்காது. அவர்கள் 3-2 பெரும்பான்மையை பெற்றுள்ள இந்த அரசாங்கம் வேறு எவருடனும் கூட்டு சேர்வதற்கான தேவை அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அந்த நிலைமை ஏற்படாது என நினைக்கின்றேன் என்றும் அவர் பதிலளித்தார். பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் விவரம் வெளியானது. பொது தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் பொதுஜன பெரமுனா தமது 14 பேரை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியலை தேசிய தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளது. பேராசிரியர் ஜிஎல் பீரி, சாகர காரியவசம், அஜித் நிவாட் கப்ரல், ஜனாதிபதி சட்டத்தரணி அல் சாப்ரி, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த வீரசிங்க, மஞ்சுள திசாநாயக்க, பேராசிரியர் ரஞ்சித் பண்டார, பேராசிரியர் சரித ஹெரத், கெவிந்து குமாரதுங்க, மொஹமட் முசாமில், பேராசிரியர் திச விதாரண, யடாமினி குணவர்த்தன, கலாநிதி சுரேன் ராகவன், திரான் அலஸ், கலாநிதி சீதா ஆரம்பப்பே போல, ஜயந்த ஹெட்டகோட, முகமட் பிளீஸ் மர்தான் ஆகியோர் பெயர்களே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட 24 முக்கிய வேட்பாளர்களின் விவரங்கள் வெளியானது. இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் கடந்த நாடாளுமன்றத்தை பிரகாசித்த 24 முன்னாள் எம்பிக்கள் தற்போதைய நாடாளுமன்ற தெரிவில் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 24 பேருக்கும் இம்முறை நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பு இல்லை. இவர்களின் பெயர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, உபத்தலைவர் ரவி கர்நாடக்னா, ஜேவிபியின் சுனில் ஹாந்துநித்தி, கொழும்பில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி சுஜீவ சேனசிங்க, கிருணிகா பிரேமச்சந்திரா ஆகியோர் தமது ஆசனங்களை தக்க வைப்பதில் தோல்வி கண்டுள்ளனர். பொதுஜன பெரமுனவின் பதுளையில் போட்டியிட்ட ஒஷாடி ஹேவமத்துமா, உதிதா லோக்கு பண்டாரா, நுவரெலியாவில் நவீன் திசாநாயக்கா, கே கே பிரியதாச, யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியின் மாவை சேனாதிராஜா, சரவண பவான், பன்னியில் சிவசக்தி ஆனந்தன், மட்டக்களப்பில் சிறிநேசன் மற்றும் சீனி தம்பி ஜோகேஸ்வரன், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அமீர் அலி ஆகியோரும் தமது முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினரை உறுப்பை தக்க வைக்க முடியாது தோல்வி கண்டுள்ளனர். இதேவேளை நடந்து முடிந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாளை மறுதினம் புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச முன்னிலையில் மஹிந்த ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் வருகின்றன. மக்களால் நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 25 தமிழர்கள். நடந்து முடிந்த 2020 பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் 25 தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி,
ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா ஆகிய கட்சிகளின் சார்பில் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கேயன் ராமநாதன், இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டக்ளஸ் தேவானந்தா, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சி வி விக்னேஸ்வரன் ஆகியோரும், திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ரா சம்பந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பன்னி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்ல்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடைக்கலநாதன், எஸ் ஜெயராஜலிங்கம், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் குலசிங்கம் திலீபன் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையார், இலங்கை தமிழரசு கட்சி சாணக்கியன் ராவுல், கோவிந்தன் கருணாகரன், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா எஸ் வியாழேந்திரன் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி மனு கணேசனும், கண்டியில் ஐக்கிய மக்கள் சக்தி வேலுகுமாரும், நுவரெலியாவில் ஐக்கிய மக்கள் சக்தி பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், எம் உதயகுமார், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா ஜீவன் தொண்டமான், மருதுபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பதுளையை பொறுத்தமட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி வடிவேல் சுரேஷ், அரவிந்தகுமார் ஆகியோர் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் மக்களால் நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். 500,000 விருப்பு வாக்குகளை பெற்று மஹிந்த ராஜபக்ச வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இலங்கை தேர்தல் வரலாற்றில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற சாதனையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச படைத்துள்ளார். புறநாகல மாவட்டத்தில் போட்டியிட்ட மஹிந்த 527,364 வாக்குகளை பெற்றுள்ளார். 2015 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 5,05,066 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுத் தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்காக இது பதிவானது. 1994 இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் சந்திரிகா குமாரதுங்கா 464,588 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்நிலையில் 2020 பொதுத் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச 527,364 வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இடம்பெறுகின்றது இன்றைய இணையதளங்களில் காணப்படும் சில முக்கிய செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ள ஒரே ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்காக அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பெயரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எந்த ஒரு உறுப்பினரும் வெற்றி பெறவில்லை. எனினும் பெற்றுக்கொண்ட வாக்கின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் அக்கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை ஒழுங்கமைத்து மீள கட்டியெழுப்பும் வழிகள் குறித்து ஆராய ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று ஸ்ரீகொத்தாவில் கூட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் இதை அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு துடிப்பான நிறுவனமான செயற்படுத்தும் வகையில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியை கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்குள்ளும் வெளியிலும் இருந்த சவால்களுக்கு மத்தியில் பொது தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்காக பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் ஆசனம் அம்பாறைக்கு வழங்கப்பட வேண்டும் என கோவிந்தன் கருணாகரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருகோணமலையில் கடற்படை வீரர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு.
கொழும்பு மாவட்டத்தில் விருப்பு வாக்குகளை பெற்றவர்கள் விவரம் வெளியாகியுள்ளது. மனோகணேசன் வெற்றி பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண சார்பில் சரத் விஜயசேகர மன்னிக்கவும் சரத் வீரசேகர 328,092 வாக்குகளை பெற்றுள்ளார். விமல் வீரவம்சா 267,084 வாக்குகளையும் உதய பிரபாத் கம்பன்பில 136,331 வாக்குகளையும் விஜயதாச ராஜபக்ச 120,626 வாக்குகளையும் மந்திர குணவர்த்தன 1,1644 வாக்குகளையும் பிரதீப் சமன்குமார 91,952 வாக்குகளையும் மதுரா விதானகே 70,205 வாக்குகளையும் சுசில் பிரேமஜெயர் 50,321 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசா 3,5744 வாக்குகளையும் பாட்டாளி சம்பிகா ரணவக்கா 65,574 வாக்குகளையும் மனோ கணேசன் 62,091 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இரத்தினபுரிக்கு தேசிய பட்டியலை தலைமையிடம் கோரும் தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள். பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் விரைவில் ரத்து செய்யப்படும் என்று கொழும்பு மாவட்டத்தின் பொதுஜன பிரமண சார்பில் பொது தேர்தலில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தம்மை கொழும்பு மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை இன்று நடத்திய அவர் இதை குறிப்பிட்டுள்ளார். 19வது அரசியலமைப்பின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சுயாதீன ஆணைக்குழுக்கள் சுதந்திரமாக செயற்படுகின்றனவா என்று அவர் இதன்போது கேள்வி எழுப்பினார். இந்த ஆணைக்குழுக்கள் பொதுத்துறை அதிகாரிகளின் அதிகாரங்களை குறைத்து ஜனாதிபதியின் அதிகாரங்களையும் குறைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே புதிய அமைச்சரவையில் 13வது அரசியலமைப்பை ரத்து செய்யும் யோசனை முதலாவது முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தாம் எதிர்பார்த்ததாக சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் விவரம் வெளியாகியுள்ளது. வன்னியில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு 69,916 வாக்குகளை பெற்ற நிலையில் 3 பிரதிநிதிகளை பெற்றுள்ளது. இதில் சார்ஸ் நிர்மலநாதன் 25,668 வாக்குகளையும் செல்வம் அடைக்கலநாதன் 18,563 வாக்குகளையும் வினோ நோதாரலிங்கம் 15,190 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். பொதுஜன பிரமணவுக்கு 42,524 வாக்குகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் கே மஸ்தான் தன்னோடு போட்டியிட்ட தென்பகுதியை சேர்ந்தவரும் வன்னி தேர்தல் தொகுதிக்கு புதிய முகமாகவும் காணப்பட்ட ஜனக நந்தகுமாரவுடன் கடும் போட்டியை எதிர்கொண்டு 455 வாக்குகள் வித்தியாசத்தில் 13,454 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி 37,887 வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியினூடாக போட்டியிட்ட ரிசாத் பதியுதீன் 28,203 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியானது 11,118 வாக்குகளை பெற்ற நிலையில் அக்கட்சியில் 3,203 வாக்குகளை பெற்று குலசிங்கம் திலீபன் வெற்றி பெற்றுள்ளார். அடுத்து இடம்பெறுகின்றது சில தமிழக செய்திகள். பொதுமக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நிலுவையில் உள்ள கடன்களை புதுப்பிக்கும் திட்டம் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. உலகின் முதல் கொரோனா தடுப்பு மருந்தை ஆகஸ்ட் 12 திகதி பதிவு செய்ய இருப்பதாக ரஷ்யா அறிவிப்பு. கேரள நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் பழனிசாமி இரங்கல். தமிழகத்தில் இன்று மேலும் 5,880 பேருக்கு கொரோனா தொற்று, 115 பேர் உயிரிழப்பு,
6488 பேர். டிஸ்சார்ஜ் சுகாதாரத்துறை அறிவிப்பு. கேரளா நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா ₹2,00,000 நிவாரணம், பிரதமர் மோடி அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவு வரும் 10ஆம் தேதி வெளியீடு. காலை 9:30 வெளியிடப்படும் என அரச தேர்வு இயக்கம் அறிவிப்பு. கோவிஷீல்டு என்ற கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் வசிக்கும் 10 கோடி பேருக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் தகவல். கோழிக்கோட்டில் 2 பிளந்த விமானம், விமானி உட்பட 11 பேர் உயிரிழந்ததாக தகவல். கோழிக்கோடு கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கிய போது ஏற்பட்ட விபத்தில் விமானி உட்பட 11 பேர் உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. இத்துடன் மெகா ஆதரவு டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.